ஒரு சிட்டியா இதுதான் ஃபர்ஸ்ட் கோட்டிங்ல இருக்கு அதெல்லாம் ஆர்டர் பண்ண நினைச்சா நல்ல குளி உலுக்கு என்ன எல்லாம் குக்கிங் பண்ண ஸ்டார்டிங்ல இருக்கலாம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது சில சமயம் செட் ஆகாது அல்வா மாதிரி சாப்பிடுவேன் ஆமா சோ இது அல்வா மாதிரி நல்லா இருக்கும் டேஸ்ட் இது வந்து கொஞ்சம் தேங்காய் हाय फ्रेंड्स இன்னைக்கு வந்து சண்டே சோ நாங்க வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ஆட்டோ வர சொல்லிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து மகா கனி மகாவோட ஸ்விங் பாய் வருங்க மஹிய வருங்க ஏ மஹிய அழகா இருக்கியே மஹிய அம்மா பேரு இங்க Dress கனி இங்க வா பாப்போம் இங்க வா மஹிய இங்க வா உன் Dressல சீக்வன்ஸ் கனிப்போம் ஹாய் அழகா இருக்கியே முகத்த கனி இங்க பாரு இங்க பாரு ஓகே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால ஆட்டோ வர சொல்லியிருக்கோம் ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் ஸோ சராச்சி வீட்டு போகுமா ரெடியா மஹி ரெடியா ஆமாம் மகாவோட பேக்கை பாருங்கள் மகா கனி பூனைக்குட்டி நீ ஒழுங்க கணில ஸோ இது வந்து மேக்ஸ்லேருந்து வாங்கினேன் மகாவுக்கு ஸ்லிங் பேக் ஸ்லிங் பேக் இது பேர் ஸ்லிங் பேக் ஆமாம் அதுக்குள்ள என்ன வச்சிருக்க லிப் பாமா சரி ஓகே சரி நான் உங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் எதுக்கு கம் ஹியர் நீ மாஸ்க் தைக்க படிச்சது தான் படிச்ச இஷ்டத்து தச்சிட்டு இருக்க ஏய் வரிசைய தொங்க போட்டு வச்சிருக்க எவ்வளவு மாஸ்க் தச்சிருக்கா பாருங்க பேட்டர்ன்ட் மாஸ்க் தங்கச்சி கண்ணுல அடிச்சிருவோம் அம்மா இவ்வளவுதானா அம்மா எங்க அம்மா இவ்ளோ மாஸ்க் தச்சிருக்கா அதான் நான் இன்னும் மூணாவது தச்சேன் அதை போய் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு போயிருக்கா சோ இருந்து வீட்டுல இருந்து வெறித்தனமா மாஸ்க் தச்சிட்டு இருக்கா அங்க பாருங்க இந்த சுடிதார் பழைய சுடிதார் கிளாத்து ட்ரெஸ் கிளாத்து மகாவோட ஃப்ராக் அந்த மாதிரி துணி மஹியா அடிக்க நீ இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு போது போது கண்ணில் பட்டுரும் வச்சிரு மகா வாங்கிவே பத்தியா நீ ஸ்டார்ட் பண்ணா அவ பண்ணுவா பாரு அக்காவை பார்த்துதான் படிப்பா தா அம்மா அடிச்சுடு இங்க வா இங்க வா அம்மா இங்க வா இங்க வா அம்மா அடிச்சுடு எங்க வா அனுஷா இன்னைக்கு என்ன வைக்கிற அனுஷா இன்னைக்கு சிக்கன் வைக்க போற நான் வைக்க மாட்டேன் நீ வை இங்க பாருங்க இது வந்து எங்க அம்மாக்கு வந்து சாம்பிள் வந்துச்சு ரிவ்யூக்கு வேண்டி வந்து ஆனா இது சுடுது என்ன இல்ல உனக்கு மேல சுடுங்க எனக்கு இன்ஸ்டன்ட் பாட்டில் சுடாது சோ என்னோட இது நல்ல சுடுது இட்ஸ் மகா பேட் ஹேபிட்ஸ் என்னலாம் பாரு டிராவலர்ஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்தியன் கல்ச்சர் நீ வாங்கியாச்ச போய் சொல்லாத டி உண்மையா நீ மிந்தி உள்ளதை எடுத்து காணிக்க நீ நல்லா வாங்கிட்டாலும் டைப் ஆஃப் ஃபோன் மகா இதில் என்னெல்லாமா இருக்கு மகா குட்டி நீ படிச்சு பாரு அப்புறம் உங்கள் அம்மா எவ்வளோ மாஸ்க் வச்சுருக்காங்க என்கிட்ட அரேஞ்ச் பண்ணி காணிக்க நான் வரிசையாக வச்சு காணிக்க நீ அதுக்கப்புறம் வீடியோ எடு அப்படின்னு
ஸோ இன்னும் 2 மந்த்ஸில் வந்து அஞ்சனாவுக்கு வந்து பேபி வந்துடும், அஞ்சனா சித்திக்கு. அப்போ வந்து இந்த ரூமை தான் வந்து பேபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த ரூமை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஒரு மேக் ஓவர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த கண்ணாடி மிரரை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி மிரர் உங்கள் வீட்டில் இருக்குன்னா பொட்டெல்லாம் அதில் ஒட்டி வைக்காதீங்க. பொட்டு ஒட்டி வச்சாலே அந்த மிரர் வந்து டர்ட்டி ஆயிரும் பாருங்க. இந்த குட்டீஸ் வந்து ஃபுல்லாக லிப்ஸ்டிக்கை வச்சு ஃபுல்லாக பண்ணி எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பாருங்க. அதனால இப்போ வந்து நான் இது சாதா சோப்பு இருக்குல்ல அதை வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த ரூம் மேக் ஓவர் வந்து முடிஞ்ச நான் அப்படியே வீடியோ எடுத்து காணிக்கிறேன் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ என்கிட்ட எங்கள் வீட்டிலேருந்து நான் இந்த சாக் பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் இந்த டேபிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த சாக் பெயிண்ட்டை நம்ம ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் அடிக்கலாம்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபர்னிச்சருக்கு அடிக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு உடச்சிட்டியா இங்க பாரு. ஆமா இன்னும் அடிச்சே முடிக்கல. சரி வேற ஏதாவது ப்ரஷ் இருக்க எடுத்துட்டு வாப்போ. இங்க பாருங்க. ஸோ இது வந்து ஒரு கோட்டிங் கொடுத்தது. நான் இதில் வந்து நீ ரெண்டாவது இந்த சைடு நாங்கள் பிங்க்கு கொடுக்க போகிறோம், இந்த சைடு வந்து க்ரீன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வாட்ரோபை வந்து கலர்ஃபுல்லாக்க போகிறோம். ஸோ செஞ்சு முடிச்சுட்டு காணிக்கிறேன். ரைஸு அனுஷா பண்ண கொத்தமல்லி கீரை சிக்கன் கறி போதும், பப்படம் அண்ட் பப்படம். இது வந்து கிழங்கப்பளம். இதுதான் ஃபர்ஸ்ட் கோட்டிங்கில் இருக்குது. இனி வந்து இன்னும் ஒரு செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். கொடுக்கும்போது இது நல்ல டார்க் ஆகும். போட்டுக்கணி மகி, கல்ல போட்டுக்கணி. ஒரு பாட்டில் பெயிண்ட் செகண்ட் கோட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கர்டன் ராடு கர்டன் சரியா அதெல்லாம் ஆர்டர் பண்ணுங்க. அனுஷா நல்ல குழி உழுகு என்ன இப்ப ஆச்சு காணின்னு சொல்லுவா பாரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க சொல்லு. நல்லா இருக்க காணி பாப்போம். அவளுக்கு பாத்திரணும் உடனே. என்ன வைக்கணும்? யாருக்கு? அனுஷா பூனை சாப்பாடு வைக்கணுமா? ஆச்சு சொல்லுவா. என்ன வேணும் உனக்கு? இம்மா இது பிரெக்னெண்டா இருக்கா? கத்திட்டே இருக்கு. சாப்பாடு கொண்டு வரது கொஞ்சம் சோறு எடுத்துட்டோம். மகி கிட்ட போகாது சரியா? கிட்ட போகாத காரை நெல்லு பால் தான். பால் வாங்கிட்டோம். ஆச்சுட்டு போய் பால் வாங்கிட்டோம். பால் வாங்கிட்டு வாடா. அம்மா கொஞ்சம் பால் தா. கிட்ட ஊத்துல அது அப்படியெல்லாம் வந்து குடிக்காது. செல்லம் கடிக்காது. ஒன்று கடிக்காது கடிக்காது. சரிதா அம்மாவோடவா கிட்ட விடு. ஆ அது ஒன்றும் கடிக்காது. ஃபுட் அண்ண பார் பாதி கொட்டிட்டேன். சரி ஒன்றும் இல்லை. அனுஷாவா வீட்டுல வளர்க்கிற புனைய இங்க வளர்க்கலையே.
ஆனா வீட்லயே இருக்குறதுல இல்ல ஒண்ணே தெரியாதல்ல அதுக்கு அதனால நீ தொட கூடாது சரியா போ அவங்க தரலாம் பயம் உண்டு நில்லுல இதுல ஏ நில்லு நீதான் பெரிய வீரனாச்சே நில்லு நில்லு பைந்தூரி பைந்தூரி பக்கடா பயந்தாங்க அவ்வளவு பழையும் குடிச்சிடும் அவ்வளவு பசி அதுக்கு பத்தியா மகி கிட்ட போகாத இப்ப வந்து நான் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அம்மாக்கு வீடியோக்கு அந்த அவா சேனல் வீடியோல பேசுற மாதிரி வந்து சரி இருக்கட்டும் இன்னைக்கு ஆர்த்தி வந்திருக்கா சரி பிள்ளைங்க வந்திருக்கிறதுனால ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் செஞ்சு காமிக்க போறேன் ஸ்வீட் வந்து 7 கப் பர்பின் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல வந்து நான் இப்ப அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து கடலை மாவு பால் சீனி நெய் தேங்காய் இவ்வளவு தான் மெஷர்மெண்ட் நான் சொல்றேன் இந்த கிண்ணத்துக்கு தான் நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுக்க போறேன் இதுக்கு வந்து ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு பால் ஒரு கப்பு தேங்காய் 3 கப்பு சீனி ஒரு கப்பு நெய் இவ்வளவு தான் இதுக்கு வேணும் இதை இப்ப நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த ஒரு கப்பு கடலை மாவை லைட்டா வறுத்துக்க போறேன் ஏன்னா பச்சை வாழை அடிக்கிறதுனால கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம சீக்கிரம் இந்த பலகாரம் செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டமே இல்லை பிள்ளைகள் கேட்கும்போது டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்து ஆமாம் போதும்னு நினைக்கிறேன் செவன் கப் பர்ஃபி இப்போ போட்டுடலாம் ஸோ இதில் நீங்கள் வந்து 3 கப் சுகர் இருந்துச்சுலாம் அதில் வந்து 2 கப் சுகராட்டு ஆக்குனீங்கன்னா 6 கப் பர்ஃபி அது வந்து நம்மளுக்கு இனிப்பு உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் 2 கப்பு கூட போட்டுக்கலாம் இன்னொரு டிப் என்ன தெரியுமா உங்களுக்கு தேங்காய் இருக்குல்ல நீ 1 கப் தேங்காய் பொடியலாமா அதுக்கு பதில் 1/2 கப் தேங்காய் 1/2 கப் தேங்காய் 1/2 கப் துருவுன கேரட் அது போட்டு பண்ணலாம் பர்ஃபி சூப்பராக இருக்கும் ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிட்டு இது தனியாலாம் எடுக்க வேண்டாம்ல இதுலயே எல்லாத்தையும் போட்டுடலாம் இதுலயே நம்ம அணைச்சிடலாம் அடுப்பு அணைச்சிட்டு எல்லாத்தையும் அதுக்கு அப்புறம் இத எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் லைட்டா அரைச்சிடலாம் ஏன்னா தேங்காய் துருவினா கொஞ்சம் பெரிய பல்லா தெரியும் அதனால நீங்க லைட்டா ஒரு சுத்து சுத்து விட்டு எடுத்தீங்கன்னா மிக்ஸி மிக்ஸியில அப்ப அது ஒண்ணு போல சின்னதாட்டு பூ சின்னதா இருக்கும் பார்க்க அழகாவும் இருக்கும் ஸோ 2 மினிட்ஸ் வறுத்துட்டு பார்க்கலாம் எடுத்துருங்க இப்ப வந்து கடலை மாவை நம்ம எடுத்தாச்சு வறுத்து அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப வந்து நம்ம தேங்காய் இதில் கொட்டிடலாம் வறுத்துட்டேன் அணைச்சிட்டேன் அடுப்பு அணைச்சிட்டேன் இப்ப வந்து தேங்காய் இதில் கொட்டிடலாம் பால் இருந்தோம் பால் எல்லாமே ஒரு ஒரு கப் இது வேண்டாமா பால் தான் இருக்கு ஓகே பால் ஒரு கப் எந்த கப்ல நீங்க மெஷர்மென்ட் பண்றீங்க நெய்யே ஊத்திரு அதுலயே பண்ணுங்க நெய் ஒரு கப் இருக்காதுன்னு நினைக்கிறேன்ல மெஷர் பண்ணி விடு ஓகே ஸோ 3 கப் சுகர் போட்டாச்சு போட்டாச்சு இனிமேல் லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிடலாம் நான் அது கடையில் வந்து இன்னும் இருக்குல்ல இந்த ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் ஓகே ஸோ இதை ஒரு ஓரத்தில் வச்சுருவோம் அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம் ஓகே இனி வந்து இதை கிண்டிகிட்டே இருக்க வேண்டிதான் வேற ஒன்றுமே இல்லை உங்களுக்கு டக்குன்னு திக்காகும் அதுக்கப்புறம் அந்த பதம் வந்து வரும்போது நம்ம எடுத்துட வேண்டிதான் இதை கலர் வேணுன்னா நீங்கள் கலர் பொடி கூட போட்டுக்கலாம் ஏதாவது கேசரி பவுட்ரு ஏதாவது போட்டால் உங்களுக்கு கலர் வரும்
மீடியம் இன்னொரு இது வந்து இப்ப நீங்க ஊத்திட்டீங்க, கூல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிளுகிளுன்னே இருக்குன்னு வைங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி அடுப்புல போட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் கிண்டுங்க, உங்களுக்கு செட் ஆயிரும். அதனால செட் ஆகல நான்லாம் குக்கிங் பண்ண ஸ்டார்டிங்ல இருக்கலாம், இந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது சில சமயம் செட்டே ஆகாது, அல்வா மாதிரி சாப்பிடுவேன். அல்வா மாதிரி நல்லா இருக்கும் டேஸ்ட். இது வந்து கொஞ்சம் தேங்காய் எல்லாம் போட்டுருக்கிறதுனால அல்வா மாதிரி சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். பால் கோவாக்குள்ள ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஏய் ட்ரெஸ் மாத்திட்டா, ட்ரெஸ் மாத்திட்டா, அம்மா சுற்றும் ஆமா. இப்பதான் சராச்சி லவ் பர்ட்ஸ் வீட்டில் இருக்கு, வீட்டில் போய் பண்ணி பார்க்கலாம். என்ன நைட்டு போவோம், இதே இப்போ இங்கே வச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு நான் இதோட அப்டேட் கொடுக்கேன்னு சொன்னேன்லாம், மறந்தே போச்சு. ரைஸ் வந்து இதில் நல்லா இருந்துச்சு, அடியில் வந்து நான் ஒட்டும்னு நினச்சேன், ஆனால் இதில் ஒட்டவே இல்லை, சூப்பராக ரைஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து இந்த கீக் அப்படிங்கிற பிராண்டு, உங்களுக்கு வேணால் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே நீங்கள் வா, பக்கோடா பண்ணு எல்லாம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதில் ஆனியன் அதையும் நான் ஸ்லைஸாக பச்சி சீவுறதுல தான் சீவிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய் போடலாம், நான் இங்கே பிள்ளைங்க சாப்பிட்றதுனால இங்கே மகாமகி அது சின்ன பிள்ளைங்க பச்சை மிளகாய் கடிக்கும் போது எரிக்கும்ட்டு பச்சை மிளகாய் நான் போடலை. இந்த இஞ்சி பூண்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போதும் நினைக்கிறேன், போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இந்த பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் போட்டால் அந்த கேஸ் ட்ரபிள் வந்து வராது, கேஸ் ஃபார்ம் ஆகாது, நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சப்பொடி, அப்புறம் சில்லி பவுடர் போதும், சோடா உப்பு இந்த மூணு போடும். வேறு என்ன போடுற, கொத்தமல்லியா, பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயம். ஸோ இஞ்சி பூண்டு இந்த பெருங்காயம் எல்லாமே வந்து நமக்கு அந்த என்ன என்ன ஐட்டம் சாப்பிட்டா ஒரு மாதிரி வரும்ல, அதை ப்ரிவென்ட் பண்ண. ஓகே அடுத்து சில்லி பவுடர் போதும், மகாமகி சாப்பிட்டது மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு, 2-3 ஸ்பூன் அது உங்க எவ்வளவு போட்டு தக்கணும். ஆமா 3 கட்டி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி அரிசி மாவும் ஒரு கொஞ்சம் போடு. ஓகே தண்ணி ஒண்ணுமே விட வேண்டாம், வெங்காயத்துல உள்ள தண்ணியே வரும். வெங்காயம் கேபேஜில் உள்ள தண்ணியே போதும். இது நல்ல உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா முட்டைக்கோஸ்லாம் போட்டுருக்கனால சில பேர் பிள்ளைங்க வந்து முட்டைக்கோஸு விரும்பி திங்காது, அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ வெறுவி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கடை வெங்காயம் அதில் உள்ள தண்ணி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி பத்தாமல் ஒரு மாதிரி போட்டியா, சோடாப்பு போடலை, வேண்டாம் 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 சோடாப்பு. இது வந்து உங்களுக்கு தண்ணி அப்படி பத்தலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தண்ணி தொளிச்சுக்கோங்க, விடாமல் தண்ணியை தொளிச்சுட்டு அப்படி வெறுவுங்க, அப்போ அந்த மாவு சரியாயிடும். நீங்கள் தண்ணியை விட்டு வெறுவக்கூடாது, தண்ணி வந்து என்ன அதில் நீங்கள் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கெட்டியாட்டு மாவு மாவு என்ன பார்த்தீங்களா, சரி காஞ்சிருச்சு. ஓகே என்ன சூடாயிருச்சு, இப்போ எப்படி போடணும்னு சும்மா இதுலேருந்து இப்படி கொஞ்சம்
இப்படி எடுத்து கொஞ்சம் அப்படி சின்ன ரோல் ஆட்டோ உருண்டையோ இல்ல தட்டை ஆட்டோ நீங்க போட்டுக்கலாம். ஃப்ளாட்டா போடு. ஃப்ளாட்டா தான் சரி. சின்ன சின்னதா நான் சின்னதா தான் போடுறேன். நம்ம சோடா உப்பு இதல போடாததனால நம்ம பெருசா போட்டோம்னா உள்ள வந்து அந்த அளவுக்கு வேகாது. இது வந்து நல்லா இருக்கும் சோடா உப்பு போடாததனால. இதே மாதிரி உளுந்த வடையில வந்து முட்டைகோஸ் பொடி சாப்பிடுறோம். ஆட்டி கிழமையா இருக்கு. ஆட்டி நைட்ல தான் அவள நான் வர சொல்லி இருக்கேன். வாமக்கா அப்படிட்டு மகாமகி வருவா. அப்ப என்ன மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது எப்பவுமே நான் பண்ணுவேன். ஈவினிங் அவளுக்கு மகாக்கு வந்து பஜ்ஜி எப்போ ஒரு பஜ்ஜி தான் செய்வா. பஜ்ஜி தான் கேப்பா. அவ வந்தா எம்மா ஆச்சி எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சுதா உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சுதான்பா. அவளுக்கு செஞ்சு கொடுப்பேன். சரி இன்னைக்கு அப்ப வித்தியாசமா இருக்கட்டுமேட்டு இந்த பக்கோடா மாதிரி போடுறேன். இல்லாட்டி அவளுக்கு எப்போ ஆல் டைம் சாட் சண்டே வந்து பஜ்ஜி. இப்ப அனுஷா வந்து குக்கிங் இந்த லாக் டவுன்ல இருந்து குக்கிங்ல இறங்கிறதுனால அவ சண்டே வந்து முந்தின நாளே ஃபோன் பண்ணி கூப்பிடுவா. அம்மா நான் ஆர்த்திகா நாளை வந்து சிக்கன் செய்ய போறேன். அதனால நானும் எனக்கும் சிக்கன்லாம் வந்து மத்தவங்க செஞ்சு சாப்பிடுறது வந்து பிடிக்கும். நம்மளே செஞ்சு சாப்பிடுறது அந்த அளவுக்கு இஷ்டம் இருக்காது. சோ மத்தவங்க செஞ்சு தந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது அனுஷா நல்ல சூப்பரா இப்ப செய்ய படிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட கேபேஜ் பக்கோடா இல்லைன்னா கேபேஜ் வடை ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டாக இருக்கு. குட்டி குட்டியாக போட்டால் இன்னும் நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் உங்களுக்கு வந்து இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பாய் பாய் சொல்லுங்க. மனுஷன் பாய் சொல்லு. இது எங்க போன பாய் சொல்லு. சாப்பிட்டுருக்கேன். பாய் பாய் சொல்லு. மகி பாய் சொல்லு. ஆச்சி பாய் சொல்லு. ஓகே.